அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த மார்கழி நல் திருமாதத்திலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை திருப்பாடலை பார்த்து திருப்பாவையிலே ஆண்டாள் நாச்சியார் திருவடிகள் சரணம் எம்பெருமான் திருவடிகள் சரணம் அல்வார் திருவடிகள் சரணம் கோவிந்தா நமது சித்தாமிர்தம் யூடியூப் சேனலிலே நான் பேசி வருகின்றேன் மறக்காமல் நமது சித்தாமிரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் போடுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்கள் சஜஷன் எல்லாம் கமெண்ட்ஸில் கொடுங்கள் என்று சொல்லிக்கொள்கின்றேன் திருப்பாவையிலே ஆண்டாளுநாட்சியரி திருப்பாவையில் இன்று ஆறாவது பாடலாக உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை இன்னும் நீ உறங்கிக் உறங்கிக்கொண்டிருக்கின்றாய் எழுந்திரித்து வா என்ற ஆண்டாள் நாச்சியார் எழுப்புவதாக அமைந்த பாடல் இந்த புள்ளாய் நீ எழுந்திராய் இன்னும் என்ன வேறு என்று சொல்லுவதாக அமைந்த இந்த பாடல் அதை நாம் இப்போது பார்க்கப் போகிறோம் நேரடியாக பாடலுக்குச் சென்று விடலாம் புல்லும் சீல பினகான் புல்லறையன் கோயில் புல்லும் சீல பினகான் புல்லறையன் கோயில் வெள்ளை சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பே முளை நஞ்சுண்டு பிள்ளாய் எழுந்திராய் பேய் முளை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்களிய காலொச்சி வெள்ளத்தரவில் துயில் அமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரிய பேரவும் என்ற பேரவும் உள்ளம் பூகுந்து குளிர்ந்தே லோரெம்பாய் உள்ளம் பூகுந்து குளிர்ந்தே லோரெம்பாய் என்று ஆண்டாள் நாச்சியார் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்களை எழுந்திருத்து வாருங்கள் பாவை நோன்பின் பயனாக நாம் நாராயணமூர்த்தியாக இருக்கக்கூடிய பெருமானை வணங்க வேண்டும் எழுந்திருத்து வாருங்கள் என்று எழுப்புவதாக அமைந்த பாடல் கிட்டத்தட்ட அதனுடைய கருத்தை பார்க்கின்ற போது இந்த திருப்பாவையிலே ஆறு முதல் பத்து பாடல்கள் ஆழ்வார்களை எழுப்புவதாக சொல்லக்கூடிய விதமாக கருத்தமைந்தது இதிலே முதல் ஆழ்வாராக பெரியாழ்வார் பல்லாண்டு வல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வளகோடி நூறாயிரம் என்று பாடிய பெரியாழ்வாரைக்கு ஆண்டாள் எழுப்புவதாக அமையக்கூடிய பதத்திலே ஆண்டாளாக பாடப்பட்டதென்று என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து உண்டு இந்த பாடலினுடைய விளக்கத்தை பார்க்கின்ற போது புள்ளும் சிலம்பினகான் புல்லும் சிலம்பினகான் என்றால் காலை விடியற்காலையிலே காலை காகம் குருவி போன்ற பறவை இனங்கள் எல்லாம் புல் இனம் என்றால் பறவை இனம் என்று அர்த்தம் எல்லாம் மகிழ்ந்து வெளியே செல்கின்றது இந்த அர்த்தம் உனக்கு கே உனக்கு கேட்கவில்லையா இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறாயா உனக்கு என்ன காது செவிடோ என்கின்றது போல எழுப்புகிறாள் புல்லரையன் கோயிலில் புல்லரையன் கோயிலில் என்று இங்கே கருடாழ்வாரை சொல்கிறார் புல்லுக்கெல்லாம் அரசனாக திகழக்கூடியவன் கருடன் அந்த கருடனுடைய கோயிலிலே ஊதக்கூடிய வெள்ளை வெளிச்சங்கு திருப்பாஞ்சசன்யம் பாஞ்சசன்னியம் என்று சொல்லக்கூடிய திருமாலனுடைய கையில் இருக்கக்கூடிய வளம்பொரு சங்கினுடைய சப்தம் கோயில்களிலே ஒழிக்கப்படுகிறது அந்த சப்தம் கூட உனக்கு காதில் கேட்கவில்லையா நீ இன்னும் என்று தூங்கிக் கொண்டிருக்கிறாயா என்று பிள்ளாய் நீ எழுந்திராய் பேரரவம் கேட்டில்லையா அங்கு ஓடக்கூடிய சத்தம் கோயிலே வழிபாடுகளிலே ஏற்படக்கூடிய அந்த ஞான ஒளி உனக்கு கேட்காமல் இருக்கிறதா எழுந்து வா என்று எழுப்புகிறதாக இருக்கின்றது கல்லச்சகடம் கலக்களி அதற்கு முன்பு பேய்முலை நஞ்சுண்டு இந்த பேய்முலை நெஞ்சுண்டு என்கின்றது இந்த கண்ணன் சிறுபிள்ளையாக இருக்கிற போது நிறைய அறக்கர் அறக்குகள் அவனை கொன்றுவிட வேண்டும் எப்படியாவது இவன் பெரிதானால் நிறைய உலகிற்கு நல்லதை செய்து விடுவான் என்று பார்க்கிறார்கள் அப்போது பூதனை என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கி இருந்தான் அந்த பூதனை என்கின்ற அரக்கி ஆயர் குலத்திலே ஆயர் பெண்ணை போலவே வேடமிட்டு கொண்டு வந்து இருந்தாள் அவளிடத்திலும் பாய் பால் குடித்தான் சின்ன குழந்தையாக இருந்த நமது கண்ணன் அப்பேர்பற்ற ஆற்றலுடையவன் இவனே பகவான் இவனை எந்த போதத்தினால் என்ன செய்துவிட முடியும் இன்னொருவன் வந்தான் அவன் வேறு அவனுடைய பெயர் சகடாசூரன் என்பது அவனுடைய பெயர் கள்ளச்சகடம் கால் ஒச்சி சின்ன குழந்தைய தோட்டலாம் படுத்துட்டு இருக்கான் இந்த கண்ணை இவனை எப்படியாவது போய் கழுத்தை நெரிச்சு கொன்றனோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அரக்கன் வந்தான் அவனை ஒரே ஒரு உத இந்த குழந்தை என்ன பண்ணணும்னு கெட்ட போயிருக்கிறான் தன்னுடைய பலத்தினாலே நாராயணமூர்த்தியாக எம்பெருமான் ஒரே ஒரு வச்சார் அவன் அன்னைக்கே அழிஞ்சிட்டான் கள்ளச்சகடம் கலக்கடிய காலுச்சி என்கின்ற அந்த வார்த்தை இந்த பதத்திலே ஆண்டாள் நாச்சி ஆரம்பிக்கிறார் வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை இந்த பாற்கடலிலே ஆதிசையாடன் என்கின்ற பாம்பின் மீது துயிலமர்ந்தவர் எம்பெருமான் அப்பேற்பட்ட நீர் நீரின் வடிவமாகவே இருக்கக்கூடியவர் எம்பெருமான் அந்த நீருக்கு மேல் பாம்பின் மேல் படித்திருக்கக்கூடியவர் அந்த எம்பெருமானை நாம் நினைக்க வேண்டும் உள்ளத்து கொண்டு யோகிகளும் முனிவர்களும் உள்ளத்திலே திருக்கோயில் முன்பு இருக்கக்கூடிய அடியார்களாகிய முனிவர்களும் யோகிகளும் எம்பெருமானையே நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் மெல்ல எழுந்து அறிகின்ற பேரரவம் அரி அரி என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரம் உனக்கு கேட்கவில்லையா என்று சொல்லுகிறார் ஆண்டாள் நாச்சியார் உள்ளம் புகுந்து குளிந்தேலோர் எம்பாவாய் இரவினுடைய நாமத்தை சொல்லுகின்ற போது நம்முடைய மனத்திலே எப்படியான கவலைகள் இருந்தாலும் அந்த கவலைகளெல்லாம் தீர்ந்து நமக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கும் அப்பேற்பட்டதாக இருக்கக்கூடியது இரவினுடைய திருநாமம் ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே 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 கிருஷ்ணஹரே ராம் ஓம் ராம ராம ராஜா ராம் என்றெல்லாம் இறைவனுடைய திருநாமங்களை பஜனையாகவும் கோயில் திருக்கோயில்களிலே பாடல்களாகவும் பாடவும் கேட்கவும் நாம் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற போது நமது மன இருக்கங்கள் எல்லாம் மாறி மனதில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் அந்த மகிழ்ச்சி எல்லோருடைய மனத்திலும் ஏற்பட வேண்டும் ஏற்பட்டால் இதிலே உறங்கி கொண்டிருக்கக்கூடிய வெண்மணியை எழுந்து வா யோகிகளும் முனிவர்களும் சொல்லுகிறார்கள் சிவபெருமான் தியானத்திலே இருந்து கொண்டு ஓம் நமோ நாராயணா என்கின்ற மந்திரத்தை உச்சரிக்கிறார் நமது நாராயண மூர்த்தியோ கண்களை மூடிக்கொண்டு தியான நிலையில் அமர்ந்து கொண்டு ஓம் நம சிவாய ஓம் சிவனவ என்று சிவநாமத்தை உச்சரிக்கிறார் அரியும் சிவனும் இரண்டும் வேறல்ல வேறல்ல சைவ வைணவம் இணைவதற்கான ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை இதிலே சொல்லியிருக்கின்றார் ஆண்டாள் நாச்சியார் என்றுதான் சொல்ல வேண்டும் யோகிகளும் முனிவர்களும் அறிகின்ற சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார் இதிலே இவர் மந்திரத்தை அவர் சொல்கிறார் சிவபெருமான் சிவபெருமானுடைய மந்திரத்தை நாராயணமூர்த்தி சொல்கிறார் இதிலே மதங்களிலே பேதம் உடையா பேதம் கூடாது இறைவன் ஒருவனே அவனுக்கு பெயர்தான் வேதங்கள் இறைவன் ஒருவனே அவன் பல்வேறு வடிவங்களிலே காணப்படுகிறான் என்கின்றது ரிக்கு வேதம் முதல் வார்த்தையாக சொல்லக்கூடியது அப்பேற்பட்ட வார்த்தை ஆக இந்த திருப்பாவையினுடைய பயனாக நாம் நமது மனதிலே இருக்கக்கூடிய இறைபக்திக்கான மனத்தினை பக்குவப்படுத்திக் கொண்டு அதை எழுப்ப வேண்டும் ஞான ஒளியை உள்ளே காண வேண்டும் முதலிலே நான் யார் என்கின்ற ஆராய்ச்சியை செய்ய வேண்டும் அப்போதுதான் இறை முழுமையாக நமக்கு அருளக்கூடிய அருளாற்றாளது நமக்கு கிட்டும் தன்னை அறிவது அறிவு பின்னை அறிவது வே என்பார் திருமூலர் இதை நாம் மனதிலே சொல்லிக்கொண்டு இந்த இனிய காலை பொழுதிலே உங்களை எல்லாம் சந்தித்ததிலே மிக்க மகிழ்ச்சி சித்த மெய்யியல் ஆய்வாளர் சௌந்தரராசு கோவை நன்றி வணக்கம் சிவாதிச்சுற்றம்பலம்